ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? இன்றைக்கி எபிசோட் பயங்கர சிரிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேனல் யாருனா புதுசாக பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் தான், டக்குன்னு தட்டி விட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லே இந்த பழங்காலத்து ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. சுற்றி முற்றி பார்த்துட்டு பாப் கிட்ட கேட்குறா, நீங்கள் என் மீது காட்டின கருணைக்கு மிகவும் நன்றி, தயவு செய்து என்னை என் வீட்டில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பா. அவன், இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீ பேசுறது ஃபஸ்ட்டு என்ன மொழி? எங்கள் மொழி தான் பேசிகிட்டு இருக்கியா? எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்னன்னா நீ வீட்டுக்கு போகணுன்னு கேட்குற, ஆனால் நீ உன் வீட்டிலேருந்து அங்கே இருக்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே இங்கே வந்த, மறுபடியும் அங்கேயே போகணுன்னு கேட்குற. சரி, இது என்ன ட்ரெஸ்ஸு ஜிங்குச்சான் ஜிங்குச்சான்னு அதுக்காச்சும் வழக்கத்தை சொல்ல, அதை மாற்ற கூட உனக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்குறான். அதுக்கும் அவ, இல்லை நீங்கள் என் மீது காட்டின கருணைக்கு மிகவும் நன்றி, ஆனால் எனக்கு வேறு எதுவும் வேண்டாங்கிறா. அவன், ஐயோ இப்படி ஒரு முழு பைத்தியமாக மாறி நிற்கிறாளே, கண்டிப்பாக வீட்டுக்கு கூப்பிட்டு போனோடனே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போக சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போகிறான். காரை நிற்குது, அவள் பாட்டு நின்றுட்டுருப்பா. இவன் போயிட்டு காரை திறந்துட்டு என்ன பார்த்துட்ருக்க, வந்து காரில் ஏறு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவன், கார் என்ன கார் அப்படின்னு கேட்குறான். அவன், இங்கே பாரு நீ எல்லாம் மீறி போயிட்டுருக்க, எனக்கு செம்மையாக காண்டாவது, ஒழுங்காக வந்து காரில் உட்காருன்றான். மறுபடியும் கார் அப்படி என்றால் அப்படி என்றாள்னு சுற்றிட்டுருப்பா. அவன் அங்கேருந்து தர தரன்னு ஏற்றிட்டு வந்து காரில் உட்கார வைப்பான். காரில் உட்காருறது கூட அந்த காலத்துலலாம் எப்படி ரொம்ப அடக்கொடுக்கமாக உட்காருவாங்க அந்த மாதிரி உட்காந்துட்டுருப்பான். அவன், ஏய் என்ன இப்படி உட்காந்துட்டுருக்க, நீ உனக்கு நார்மலாக உட்காரவே தெரியாதா, எதுக்கு இப்படி ஓவராக பண்ணிட்டுருக்கன்னு, இதுதானே நார்மலாக உட்காருவது, வேறு எப்படி உட்கார வேண்டும் அப்படின்னு கேட்குறா. அவன், நீ என்ன ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன்ட்டு அவனே அந்த காலை எடுத்து வச்சுட்டு, இங்கே பார் ஒழுங்காக இப்போ பெல்ட்டை போடு, இல்லைன்னா நான் காண்டாயிடுவேன் பார்த்துக்கோன்றான். பெல்ட் பெல்ட் என்றால் என்ன, அது எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி தேடிட்டுருக்கா, காருக்கு வெளியிலலாம் தேடிட்டுருக்கா. அவன், ஐயோ இன்றைக்கி யார் மூஞ்சில் முழிச்சனோ இவகிட்ட மாட்டிட்டு தவிக்கிறேனே, நானே போட்டு விட்டு தொலைகிறேன்ட்டு அந்த பெல்ட் எடுக்க வருவான். ரெண்டு பேரும் க்ளோஸாக இருப்பாங்க. அப்போ அவனையும் மீறி அவனுக்கு இவன் மேலே லவ் வர ஸ்டார்ட் ஆகிட்டு பெல்ட் போட்டு விட்டுட்டு, சரி ஓகே கிளம்பலான்னு காரை ஸ்டார்ட் பண்ணுவான். இவன் பயங்கரமாக கத்துறா, ஐயோ இதோ மோசமான சத்தம் கேட்குது, நான் சாக போகிறேன்னு கத்திட்டு இருப்பா. அவன், ஏ என்ன ரொம்ப பண்ணிட்டு இருக்க, நான் காரை தான் ஸ்டார்ட் பண்ணேன், இன்னொரு வாட்டி நீ கத்தனன்னு வச்சுக்கோ, ரோட்டில் பாதியில் இறக்கி விட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பா பார்த்துக்கோன்னே அவன் வாய முடிக்கிறான். இவனுக்கு டவுட் ஆயிடுச்சு, உண்மையாகவே இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா எங்களோட ஓப்பலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவன் என்னை 10 அடி அடித்து ரோட்டில் ஓர விட்டுருப்பா, ஆனால் நான் மிரட்டுறதுக்கே நீ அமைதியாகிறேன். ஸோ இதுலேருந்து ஒன்று மட்டும் புரியுது, கண்டிப்பாக உன்னோட கண்டிஷன் ரொம்பவும் சிவியராக ஆகிட்டுன்னு மட்டும் புரியுது. கவலைப்படாத, யாரும் உன்னை கைவிட்டாலும் சரி நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் சொல்லி அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போவான். போகிற வழியிலெல்லாம் கத்திட்டே தான் வந்துட்டுருக்கா. அவன் என்னடா பண்ணுறான்னு திரும்பி பார்த்தா அவளுக்கு காரில் ஃபர்ஸ்ட் டைம் போகவே வாமிட் வந்துடுது. அவன், இந்த இழவு வேறு நான் தாங்கிக்கணுமா அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது பார்த்தா இவன் ஃபுல்லாக வாமிட் எடுத்துருக்காப்பில். அவன் போயிட்டு ஒரு பொட்டி கடையில் தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். என்னாச்சு உனக்கு, இந்த மாதிரிலாம் உனக்கு நடந்ததே இல்லை, சரி இருந்தால் தண்ணி குடி அப்படின்றான். இல்லை எனக்கு வேண்டாது வேண்டாதுங்கிறா. அதனால ஜில்லுன்ற ஐஸ் வாட்டர் இந்த குடின்ற ஏன் ரொம்ப பண்றேன்ட்டு அவ வாயில வச்சு விடுவான். ஜில்லுன்ற பொருள் நம்ம லிப்ஸ்ல பட்டுதான் ஒரு மாதிரி ஒட்டிக்கும்ல, அதை கூட ஐயோ அந்த தண்ணீர் என் இதழ்களை கடித்து விட்டது அப்படின்னு சொல்லி கத்துவா. அவன் குடிச்சு பார்த்துட்டு, ஒண்ணுமே இல்லை இது ஜஸ்ட் ஐஸ் வாட்டர் தான், அதுக்கே நீ எதுக்கு இவ்வளவு பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. ஓப்பல் உனக்கு என்னதான் ஆச்சு, எனக்கு தெரிஞ்ச ஓப்பல் இது கிடையாது, ஏன் கம்ப்ளீட்டா வேற மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். இவ, எனக்கு நீ ஏன் யாருன்னு தெரியாது, இதுல ஓயாம என்ன கூப்பிடு, ஏதோ ஓட்டப்பல்லு உடஞ்ச பல்லுன்னு, அந்த பேரும் எனக்கு தெரியாது, என்னோட பேரே வாங்க அது மட்டும்தான், இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பா. அவனுக்கு எங்கேருந்து புரிய போகுது, பாவம் ஒரு மூலையில் போய் நின்றுட்டு இருக்கான், அங்கே ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் என்னன்னா நம்ம ஊர்லலாம் விளக்க தண்ணியில் தள்ளி விடுவாங்கல்ல, வின்னர் படத்தில் கூட காமிப்பாங்களே, அந்த மாதிரி அவங்க ஊரோட ட்ரெடிஷ்னல் வழக்கம் அது, ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தண்ணியில் விடுவாங்க போல. இதை பார்த்துட்டு இருக்கா இவ, நம்ம அடாவடி ஹீரோயின் அங்கே காமிக்கிறாங்க. அங்கே இருக்க இடமே செம்ம அழகா இருக்கு. ஹீரோயின், ஏய் இங்கே தி ப்ரொடக்ஷன் சூப்பர்மா, ஒரு ட்ராமா எடுக்கிறதுக்கா இவ்வளோ செலவு பண்ணி இடம் போட்டிருக்கானுங்க பாரு, உண்மையாகவே அந்த காலகட்டத்தில் இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, கண்டிப்பாக இதை நான் உடனே ஃபோட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டா ஃபேஸ்புக்குன்னு எல்லாத்துலேயும் போட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கலான்னு வருவா. அந்த ஃபோன்லாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசில், அவங்க அம்மாவும் அந்த அக்காவும் பயங்கரமாக பயப்படுறாங்க. என்ன எழுவுது, இந்த மாதிரி ஆயுதத்தெல்லாம் நீ எப்படி கையில் வச்சிருக்க, இதெல்லாம் உனக்கு எங்கேருந்து தான் கிடைச்சிது, ஜாம் இதை உடனே வாங்கி எரிச்சிரு அப்படின்னுவாங்க. ஹீரோயின்மா என்னம்மா பர்ஃபெக்டாக நடிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி உங்களுக்கு இந்த பழங்கால மொழி கூட தெரிஞ்சிச்சு, ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்கள் பொண்ணு இல்லை பாவம்ல, நீங்க
நீங்கள் பண்ணுறது ரொம்ப டூ மச், ஏதோ ட்ராமா எடுக்கிறீங்க நடிக்கிறீங்க ஓகே, அதுக்காக என் ஃபோனெல்லாம் எரிக்கிறது ரொம்ப ஓவராக உங்களுக்கே படலை, ஒரு வேலை அது இந்த ஷோவோட ரூலா, ஏம்மா இப்படி ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவ பாட்டு பேசிட்டே இருப்பா. அவங்க அம்மா, அடியே குந்தாணி நீ எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க, போடி அவகிட்ட இருந்து அந்த ஆயுதத்தை பிடிங்க ஃபர்ஸ்ட் அதை கொளுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின், மா வேண்டா வேண்டான்னு சொல்லுவாங்க. அக்கா, மை டியர் லேடி பிளீஸ் அதை கொஞ்சம் கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்டுட்டே வருவாங்க. ஹீரோயின், ஆ சரி தரேன், ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, திடீர்னு அது உன்னை கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவா. அந்த அக்கா அங்கிருந்து அலறி அடிச்சுக்கிட்டு கடவுளே என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு ஓடுவாங்க. ஹீரோயின், உங்களுக்கு எவ்வளவுதான் கொடுத்தாங்க இவங்க பேமெண்ட், ஏன்னா ஒரு பைக் நடிக்க சொன்னா நீங்க 100 பைக் நடிக்கிறீங்க, பாத்துக்கோங்க இது வரைக்கும் போனே பார்த்தது இல்லாத மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. அவங்களுக்கு ஆனா இவ பண்றது எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் ஹீரோட ஃபேமிலிய இவங்க மீட் பண்றாங்க. எப்படி இருக்க ஏது இருக்கன்னு விசாரிச்சுட்டு ஹீரோட அம்மா, உனக்கு நடந்ததுலாம் நான் கேள்விப்பட்டமா, என்னால கவலைப்படுறதை தவிர வேற எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துட்டு, சரி ஓகே அவ கூட கொஞ்சம் தூரம் வாக் போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட, அம்மா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா எனக்கு ஆள் செட் பண்ணி விடுறத, இப்பதானே உங்களோட ஈவெண்ட்டை கெடுக்கிற மாதிரி ஒருத்தனை தூக்கி அடிச்சேன், மறுபடியும் அடங்காம இன்னொருத்தனை செட் பண்ணி விட பாக்குறீங்களான்னு வா. அவங்க அம்மா, நீ என்ன பேசிட்டு இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியலன்றாங்க. ஹீரோயின், சரி ஓகே வேற வழி இல்ல சமாளிச்சுதான் ஆகணும்னு சொல்லி ஹீரோ கூட வாக் போயிட்டு இருப்பா. ஹீரோ கிட்ட கேக்குறா, நீ நல்லா தானே இருக்க பாக்க, நல்லா அழகா இருக்க, வாட்ட சாட்டமா இருக்க, ரொம்ப நல்ல பையனாவும் இருக்க, இத்தனை வயசாச்சு உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லையா, உங்க அம்மாவை போயிட்டு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் செட் பண்ணி விட சொல்ற, நீயே தேடிக்கலாம்ல அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருப்பா. அவன், இங்க பாருங்க ஒரு பொண்ணு இப்படிலாம் ஒரு ஆண் கிட்ட என்னைக்குமே பேசக்கூடாது, அது என்னைக்குமே தப்பு அப்படின்னு சொல்லுவான். அவ, ஏன் பேசக்கூடாது, நான் பேசுவேன், இந்த காலகட்டத்துல போயிட்டு பொண்ணு ஆணுன்னு வேறுபாடு பார்த்துட்டு இருக்க, ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நாங்க பண்றதுக்கு எங்களுக்கான ரைட்ஸ் இருக்குன்னு. அவன், ரைட்ஸா அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் கேப்பான். எங்க அம்மா கூட இன்னைக்கு என் கூட வரல, நீங்க என் கூட கம்பெனிக்கு வரீங்களான்னு கேக்குறா. ஹீரோயின், மூதேவி நடுவில் வந்து நின்றுட்டு யதார்த்தமா வந்தேன்ட்டு போய் வர சொல்லுது பார், சரி ஓகே நீங்க ரெண்டு பேர் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நான் கிளம்புறேன்ட்டு அங்கிருந்து கிளம்ப பாப்பா. ஹீரோ பிடிச்சிடுது, ஏய் நீ அப்படிலாம் போகக்கூடாது, என்னை மன்னிச்சிரு, நான் இந்த மாதிரி ரூடா நடந்துக்கிறதுக்கு இருந்தாலும் நீ எங்க கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஹீரோயின், ஏய் எப்பவுமே நான் தனியா தான் இருப்பேன், என்ன புதுசா கதைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நீ ஆள் கூட பேசிட்டு இருக்க, நான் எப்படி நடுவுல நந்தி மாதிரி சுத்திட்டு இருக்க முடியும், இட்ஸ் ஓகே நான் கிளம்புறேன்னு அங்கிருந்து கிளம்புவா, இவ சும்மா இல்லாம பார்த்து மறுபடியும் உன்னை தூக்கிட்டு போய் எதனா பண்ணிட போறானுங்க, நான் மட்டும் உன் நிலைமையில இருந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா முகத்தை கூட வெளில காமிச்சிருக்க மாட்டேன், பட் உனக்கு எப்படிதான் இப்படி வெக்கமே இல்லாம தைரியமா சுத்திட்டு இருக்கியோ தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அசிங்கப்படுத்துவா. இப்ப இருக்க ஹீரோயினுக்கு தான் அதை பத்தி எதுவுமே தெரியாதுல்ல. ஹீரோயின், ஏ ஃபர்ஸ்ட் நீ யாரு, எனக்கு நீயே யாருன்னு தெரியல, அது மட்டும் இல்லாம என் மேல எவன் கை வைக்க முடியும், ஒரு கழுதை என்னை எட்டி மிதிச்சாலே திருப்பி அந்த கழுதையை மிதிக்கிறவனா, அப்படி இருக்க என் கிட்ட எவன் கை வைக்க முடியும், கிறுக்கு மாதிரி எதனா பேசிட்டு இருக்காம முடிட்டு வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அவ பாட்டு அங்கிருந்து போயிடுவா. இவங்க ரெண்டு பேருக்குமே இவன் என்ன பேசுறான்றது புரியல. போற வழியில ஒரு ரவுடி பையன் இவளை இடிச்சிருவா. இவ சரி ஓகே சாரி பிரதர்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவா. அவனுங்களை அடங்குவானுங்க, அழகான பொண்ணு வேற இல்ல, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவ கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இவ, ஏய் தேவையில்லாம ஏண்டா என்கிட்ட போய் ஏழரை வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி அவனுங்களை அங்கிருந்து தள்ளி விட்டு அடிக்கலான்னு வருவா. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான், பிரதர் பிரதர் இப்ப ஃபெஸ்டிவல செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம், இப்ப போயிட்டு நம்ம சண்டை சச்சரவுன்னு வச்சுக்கணுமா என்ன அப்படின்னு நல்லது சொல்றான். நல்லது சொன்னா இதுங்களா கேக்குற ஜென்மம், ஏ நீ யாரு டைவனே, நீ சொன்னா நாங்க எதுக்குடா கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவங்கிட்டே சண்டைக்கு வர பாப்பாங்க. ஹீரோயின, வாங்க இங்க இருந்து ஃபர்ஸ்ட் நீ போ அப்படின்னு சொல்லுவான். அவ, என்கிட்ட சண்டையை பத்தி நீ சொல்ல பாக்குறியான் போது அவனுங்க சண்டையை ஆறவே மிச்சிடுறாங்க. ஹீரோ போயிட்டு செம்ம சூப்பரா அவனுங்க கூட சண்டை போட்டு வின் பண்ணிடுறான். ஹீரோயின், ஏ செம்ம கூலியா நீ, கத்தி வச்சு செம்மையா சண்டை போட்டுன்னு அவனோட கையை பார்த்தா அவன் கையில பயங்கரமா காயப்பட்டிருக்கும். இப்ப அந்த காலத்து தீபாவளி பொங்கல்லாம் தானே நம்ம இப்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரிதான் அந்த காலத்து ஃபெஸ்டிவலா இருந்தாலும் இப்பயும் அவங்க அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்காலத்து ஹீரோயினும் அதெல்லாம் எடுத்துட்டு, இல்ல எங்க ஊர்ல கொண்டாடும் போது வேற மாதிரி இருக்கு, இங்க கொண்டாடுறது டோட்டலா வேற மாதிரி இருக்குன்றா.
இவன், ஆத்தாடி ஆத்தா, நீ பிறந்ததே இந்த ஊர்ல தான், அப்படி நீ இந்த ஊர்ல பிறக்கலனா வேற எதுதான் உன்னோட ஊர், அதையாச்சும் சொல்லுன்னு கேப்பா. அவ, ஆயுதியாதான் என்னோட ஊருன்னுவா. இவன், ஆயுதையாவா, உண்மையாவே முத்தி போச்சுதான் போல அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பான். இவன் அங்க இருக்க பட்டாசு வெடிக்கிறதுலாம் பாத்துட்டு அழகா இருக்குன்னு ரசிச்சிட்டு இருப்பா. இவனுக்கு இப்பதான் இவ்வளவு நாள் கூட தான் இருந்தான், ஆனா இந்த அளவுக்கு அடக்கொடுக்கமா அழகா தேவதை மாதிரி மின்னும் போதுதான் அவனுக்கு தெரியுது, உண்மையாவே நான் ஏன் இத்தனை நாள் பார்க்காம விட்டேன்னு தெரியல, இப்பதான் ரொம்ப அழகா தெரியுதுன்ட்டு இவளை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அங்க ஈரேன் ஹீரோ கைக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டா, அவன் எனக்கு பண்ணிவிட்டு ஹெல்ப்புக்கு ரொம்பவும் தேங்க்யூன்னு சொல்லுவான். இவ, ஓகே நான் உனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணிருக்கல, அதுக்கு நன்றி கடனா, நீ எனக்கு என்ன பண்ணணும்னா இப்ப நீ பண்ணல ஒரு வால் பயிற்சி, அதை எனக்கு சொல்லி கொடு, அது சூப்பரா இருந்துச்சு பாக்க அப்படின்னு கேப்பா. ஹீரோ, இல்ல பெண்கள் கத்தி எல்லாம் தொடக்கூடாதுன்னு. இவ, உனக்கு போறாம உன்னை விட நான் நல்லா கத்துப்பணும், அந்த காண்டுலதான் நீ சொல்லி தர மாட்டேன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போவாங்க. அங்க இருக்க ஒரு பூ எடுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு கொடுப்பான். அந்த பூ வந்து ஒருத்தங்க இன்னொருத்தங்க மேல வச்சிருக்க லவ் எவ்வளவு ஆழத்துக்கு இருக்கு அப்படிங்கறத விளக்கக்கூடிய ஒரு பூவாம். அதெல்லாம் விளக்க சொல்லிட்டு இவகிட்ட குடுக்கறான். இவ, என்னடா டிராக் மாறுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறமா தூரமா எல்லாரும் கேண்டில் ஏற்றிட்டு இருப்பாங்க. இவளும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த சாமி கிட்ட, கடவுளே நான் எப்ப பாரு எதனா ஒரு ஏழு இழுத்துட்டு வந்து வச்சிட்டு இருக்கேன், இந்த எல்லா பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, முழு நிலவு முன்னாடி துணியே இல்லாம உங்க முன்னாடி நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ, ஒரு பொம்பளை பொண்ணு இப்படி பேசுமா, அதுவும் நம்ம காலத்துல அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். இவளுக்கே அசிங்கமா போச்சு. அதுக்கப்புறமா அங்கிருந்து போயிட்டு ஹீரோ ஒரு கட்டையில உட்காருவான், கொஞ்சம் விலகி தானே உட்காரணும், அப்படியே அவனை ஒட்டி ஒராசிட்டு உட்காருவா. ஆம்பளை பையன் அவன் தள்ளி தள்ளி உட்காரான், இவ வேணும்னு பக்கத்து பக்கத்துல போய் உட்காந்துக்கிறா. அங்க இன்னொரு பக்கம் இவங்களோட லவ் ஸ்டார்ட் ஆகிட்டு, சரி வா நான் உன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூப்பிடுவான். அப்படியே விழப்போவா இவன் பிடிப்பான். இந்த சீன் இல்லனா டிராமா கம்ப்ளீட் ஆகுமா, அதான் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அந்த வீட்டை பார்த்துட்டு, இது இல்ல எங்க வீடு, நான் வரமாட்டேன்னு அழுதுட்டு இருப்பா. இவன், ஆத்தா இதுதான் உன்னோட வீடு, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் உன் கூடவே இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான். அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா கொம்போட நிக்கிறாங்க, வருவா நாலு பழுக்க கொடுக்கலான்னு. அவங்க அம்மாவை பார்த்த உடனே தாயே தந்தையே அப்படின்னு சொல்லி போய் காலில் விழுந்துடுறா. அவங்களுக்கே ஒண்ணுமே புரியல, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி மூஞ்ச பாத்துட்டு இருக்காங்க. இவ, தாயே தந்தையே நான் உங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கொடுத்த லவ் எல்லாத்தையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாம போயிடுமோன்னு நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு வா. அவங்க ரெண்டு பேரும், அச்சோ ஓப்பல் செல்லமே ஒன்னும் இல்லடா அப்படின்னு சொல்லி இவ்வளவு சமாதானப்படுத்துவாங்க. ஆனா அப்படியுமே அவங்க அம்மாக்கு சந்தேகம் தீரல. ஒருவேளை நான் உன்னை ரொம்ப ஒழுக்கமா இரு அடக்கொடுக்கமா இருன்னு சொன்னதுனால என்ன வெறுப்பேத்தனும்னு இந்த மாதிரிலாம் நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கியோ ஃபேஷன் ஷோல போற மாதிரின்னு கேக்குறாங்க. இவ, என்ன பேசிட்டு இருக்கீங்கம்மா, நான் எப்பவுமே இப்படிதானே ட்ரெஸ் போடுவேன், என்ன ஃபேஷன் ஷோ, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னுவா. அவங்க அம்மா, சரி ஓகே நீ ஓட்டுன ரீல் போதும், போயிட்டு தூங்கு போ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அனுப்புவாங்க. அவங்க மெய்டை கூப்பிடுறாங்க. அவங்க மெய்டை பார்த்துட்டு இவ பயங்கரமா சந்தோஷப்படுறா. பிளப், நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியான்ற. அவங்க, இருக்க நான் வந்துன்னு சொல்ல வரும்போது கரெக்டா பாபு, இல்ல வேண்டாம் வேண்டாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா இவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு பிளாங்க் பேஜ் மாதிரி தான் நின்னுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. சீக்கிரமே இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.